சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் சசிகலாவை அவரது சகோதரர் தினகரன் சந்திக்க விரும்பாதது ஏன் என்ற காரணம் தற்போது வெளியாகியுள்ளது. சசிகலா தற்போது பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா பகுதியில் உள்ள கர்நாடக மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை அவ்வப்போது சசிகலாவின் அக்கா மகனும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான தினகரன் மற்றும் சசிகலாவின் உறவினர்கள் சந்தித்து பேசிவிட்டு வருகின்றனர். ஆனால் சசிகலாவின் சகோதரரான திவாகரன் இதுவரை சிறைக்கு சென்று சசிகலாவை சந்திக்கவில்லை. சமீபத்தில் கூட திவாகரனின் மகன் ஜெய் ஆனந்த் மட்டுமே சிறையில் உள்ள சசிகலாவை சந்தித்து விட்டு வந்தார். அப்போது கூட டிடிவி தினகரன் பற்றிய பெரிய புகார் பட்டியலை சசிகலாவிடம் வாசித்து விட்டுதான் வந்துள்ளார். அதிமுக சசிகலாவின் கைகளுக்கு வந்த பின் தனக்கு கட்சியில் பெரிய பதவி தரப்படும் என சசிகலாவின் தம்பி திவாகரன் எதிர்பார்த்தார். ஆனால் அது நடக்கவில்லை. மேலும் சசிகலா சிறைக்கு செல்லும் போது கூட டிடிவி தினகரனையே அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமித்தார். இது திவாகரனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கட்சி தனது கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு தன்னை தவிர சசிகலாவின் குடும்ப உறவுகள் யாரும் கட்சியின் நடவடிக்கைகளில் தலையிடக்கூடாது என்பதில் டிடிவி தினகரன் உறுதியாக உள்ளார். அனைவரையும் ஓரம் கட்டியே வைத்துள்ளார். இதனால் சசிகலாவின் ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களும் டிடிவி தினகரன் மீது கோபத்தில் உள்ளார்கள். இது குறித்தெல்லாம் சசிகலாவின் தம்பி திவாகரனின் மகன் ஜெய் ஆனந்த் தனது அத்தை சசிகலாவை சிறையில் சந்தித்தபோது அவரிடம் புகார் கூறி வருத்தப்பட்டுள்ளார் என்று செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.